ஹோட்டலில் வாங்குகிற அதே சுவையில் வீட்டில் எப்படி சூப்பராக சிக்கன் டிக்கா பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சும் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ப்ளஸ் வந்து தந்தூர்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி வந்து நான் 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு போன் இருக்க சிக்கன் செட் ஆகாது, போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும். கர்டு வந்து ஒரு 10 ஸ்பூன் போல் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் போட்டு அதில் இருக்க எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கர்டு ஆட் பண்ணிடலாம். இதில் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ப்ளஸ் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணோன்னா இந்த மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தனியாக பொடி போட தேவையில்லை, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்ல கலர் இருக்கும். கரம் மசாலா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். கரம் மசாலா கடையில் வாங்கினிருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்சிருந்தாலும் ஓகே. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கரம் மசாலா. ப்ளஸ் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஜீரா பவுடர் வந்து ஒரு நார்த் இந்தியன் டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து இதுக்கு இந்த டிஷ்க்கு அது கொடுக்கும். இது நார்த் இந்தியன் டிஷ் தானே, அதனால் ப்ளஸ் வந்து ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குன்றதுக்காக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், வெர்ஜின் கோகோனட் ஆயில் கோல்ட் ப்ரெஸ். சால்ட்டை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன், கேப்சிகம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 1 யூஸ் பண்ணுறீங்களா 2 மூணு யூஸ் பண்ணுறீங்களான்றது நீங்கள் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. லெமன் ஜூஸ் வந்து இதில் 1 லெமனோட ஆட் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு லைட்டாக ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக வேண்டிய ஆட் பண்ணுறோம் 1 லெமனை. தயிர் வந்து ஜாஸ்தி புளிப்பு இல்லாத தயிர் தான் ஆட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் தயிரோட புளிப்பு இருந்ததுன்னா இதுக்கு நல்லா இருக்காது. இப்போவே அந்த சிக்கன் டிக்காவோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறது நல்ல குவாலிட்டியானது உள்ளதாக ஆட் பண்ணுங்கள். நான் வந்து எவரெஸ்ட் பிராண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி வீட்டில் வாங்கி கூட பொடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன எல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா, சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வலை மாதிரி தட்டில் போட்டு. நீங்கள் ஸ்ட்ரெயினரில் போட்டு கூட ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்துட்டு தண்ணீர் தண்ணியாக இருக்கக்கூடாது, அந்த மிக்சர் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து நான் வந்து சிக்கனை வந்து நல்லா ட்ரெயினரில் போட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கேப்சிகம், ஆனியன் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சிக்கனில் ஊற தான் டேஸ்ட்டு. மினிமம் 1/2 ஹவர்ல இருந்து 1.5 மணி வரலும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு அதுக்காக மேலே மசாலா போட்டால் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம இதை மூடிட்டு 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு சிக்கன் 65 வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேறஸ் வந்து சிக்கன் டிக்கா வந்து சப்பாத்தி, நான் இல்லைனாக்கா இந்த மாதிரி ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் 65 வந்து நம்ம அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு, முட்டை அதெல்லாம்லாம் ஆட் பண்ணுவாங்க, இதில் அது எதுவுமே கிடையாது. இது சிக்கன் 65 வந்து வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி ஜூஸியாக தான் இருக்கும். 1/1 இது வந்துட்டு வடை குத்துறாங்க இல்லையா, அந்த கம்பி தான் நான் யூஸ் பண்ணுறேன், வடை எடுக்கிற கம்பி இது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாத்திர கடையில் கிடைக்கும்.
இங்கே இதை ஒன் பை ஒன் ஆட் பண்ணிவிட்டு தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் ஓவன் இருந்ததுன்னா ஓவன்லேயும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தோசை தவா இந்த கம்பியே யூஸ் பண்ணாமல் தோசை தவாவில் நம்ம ஏற்கனவே இதில் ஆயில் ஆட் பண்ணிட்டோம் தோசை தவாவில், இதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் சுட்டும் எடுக்கலாம். ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தவாவில் போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன், தென் வந்து நம்ம தந்தூரில் பண்ணலாம். நீங்கள் இது வந்துட்டு ஓவனில் கூட வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். தவா ரோஸ்ட், இது தவா வந்து நல்லா புகையுது, அது ஸ்டவ்வில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுலேருந்து நான் எடுத்துடுறேன், இதை வந்துட்டு குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறேன். பாருங்கள் வெந்துருச்சு. சிக்கன் வந்து கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு வேகிற நேரத்துலேயே வெந்துடும். நம்ம அதை வந்துட்டு கிரேவி பண்ணும்போது இப்போ குக்கரில் போட்டு நமக்கு பழகிருச்சு. இதை வந்து இது பிரெட்குள்ளே வச்சு ரோல் பண்ணிடலாம். இது ஊற வைக்க டைம் ஆகும், சமைக்க டைம் ஆகும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு காலி ஆகிடும். இது அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தந்தூரில் பண்ணலாம். தந்தூரில் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அடுப்பு. இந்த அடுப்புக்கும் இந்த ட்ரேக்கும் கரெக்டாக செட்டாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு அளவிடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த பேக் சைடில் இருக்கிறது செட் ஆகிடுது. இங்கே வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சிக்கன் நல்லா வேகணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கீழே ரெண்டு செங்கல் வச்சுருக்கேன், ஏன்னா அந்த ஹீட்டில் வந்துட்டு தரை எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக செங்கல் ரெண்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா யாராவது தெரியாமல் கால் வச்சாலும் உங்களுக்கு சுட்டுடும். நம்ம அடுப்பு எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சி ப்ளஸ் வந்து பேப்பர் அதெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ளைவுட் அதெல்லாம் போட்டுட்டு நெருப்பு நல்லா வந்துருச்சு. நெருப்பு நல்லா ஓரளவுக்கு பிக்கப் ஆன பிறகு நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தந்தூர் டிக்கா மசாலா சிக்கனை ஆட் பண்ணிடலாம், வச்சிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்ருக்கு. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம ரொம்ப ஹையான நெருப்பில் விடக்கூடாது, தீஞ்சிரும். ஒரு மீடியமான ஒரு நெருப்பு, அதில் லைட்டாக நெருப்பு பட்ட மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக அதோடய தணல் அது மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும். டைரெக்டாக அது மேலே ஃபயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தணல் தான் அது மேலே படும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிட்டே வருது. நம்ம மீடியமாக இந்த மாதிரி ஃப்ளேம் வைக்கும் போது என்ன ஆகும், வெளியிலையும் வேகும் கொஞ்சம் கொஞ்சமாக, உள்ளேயும் வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருக்கும் போது உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் தீஞ்சிடும். யூஸ்வலாக நம்ம எல்லா டிஷ்க்கும் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மசாலா வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. நம்ம கடைகளில் வாங்குகிற அதே ஒரு டேஸ்டோடு இருந்துச்சு. நீங்கள் எந்த சைஸு ஸ்டவ் வாங்குறீங்களோ, அடுப்பு வாங்குறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரேக சைஸ் இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.